கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட இரட்டை சுழி ஆண் தேவதை படங்களுடைய டைரக்டர் தாமிரா என்னும் காதர் முஹிதீன் இன்னைக்கு காலையில் மரணம் அடைஞ்சிருக்காரு. இவருக்கு வயது 55. இயக்குனர் கே பாலச்சந்தர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்த இவர் அதுக்கப்புறமா பாரதி ராஜாவையும் கே பாலச்சந்தரையும் இணைத்து இரட்டை சுழி அப்படின்ற தன்னுடைய முதல் படத்தை இயக்கியிருக்காரு. அதுக்கப்புறமா இயக்குனரும் நடிகருமான சமுத்திரக்கனி கூட இணைந்து பணியாற்றியிருக்காரு. இவருடைய ரெண்டாவது படத்தை சமுத்திரக்கனியை வச்சு தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆண் தேவதை அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. இந்த படம் 2018 வெளியாயிருக்கு. மூணாவது படத்தை ஜெமினி நிறுவனத்துக்காக இயக்க கதை தயாரிப்பில் இருந்தபோது தான் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட தாமிரா சென்னையில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. 20 முன்னாடி இருந்து அவர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்த நிலையில் இன்னைக்கு காலையில் மாரடைப்பால் உயிரிழந்திருக்காரு. இயக்குனர் தாமிராவுக்கு 3 மகன்கள் 1 மகள் இருக்காங்க. இயக்குனர் தாமிரா கடைசியாக ஏப்ரல் 11 அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில், இந்த உலகை வெல்ல அன்பை தவிர வேறு சூட்சுமம் இல்லை, என்னுள் இருக்கும் தீரா கோபங்களை இன்றோடு விட்டொழிகிறேன், இனி யாரோடும் பகைமுறன் இல்லை, யாவரும் கேளீர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருக்காரு. இயக்குனர் தாமராவுடைய மரணம் திரையுலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம தமிழ் படம் டீம் சார்பாகவும் இயக்குனர் தாமிராவுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம்.